நீங்கள் வழக்கமாக எல்லா படத்து இயக்குநர்களையும் நீங்கள் நீங்களும் பேட்டி எடுத்துருப்பீங்க. உங்களில் ஒருத்தர் நான் இயக்குனராக இங்கே உட்காந்துருக்கிறது எனக்கு சந்தோஷமாக இருக்குது. உங்களையும் பல பேர் சினிமா கனவோடு இங்கே வந்திருப்பீங்க. நீங்களும் சீக்கிரமாக சினிமாவில் சாதிக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் என்னை இந்த இடத்துல உட்கார வச்சுருக்கிற என்னுடைய தமிழ் டாக்கீஸ் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை இந்த இடத்துல தெரிவிச்சுக்கிறேன். என்னை வந்து பலரும் ஆரம்பத்துலேருந்து கேட்டுருந்தாங்க, இவ்வளோ பேச்சு பேசுகிறேன் நீ ஒரு படம் எடு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்படி எல்லோரும் உசுப்பேற்றினதுக்காகலாம் நான் ஒரு படத்தை எடுக்கலை. நம்ம ஒரு படம் எடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ண பிறகு ஒரு 25 வருஷத்துக்கு முன்னே நான் ஒரு சம்பவத்தை கேள்விப்பட்டேன். அந்த சம்பவம் எனக்கு பெரிய ஒரு ஷாக்காக இருந்தது, அது பெரிய பாதிப்பு ஏற்படுத்துச்சு. நம்ம ஏன் இதை படமாக பண்ணக்கூடாது அப்படின்னு யோசித்து வச்சுருந்தேன். அதுக்கான சந்தர்ப்பம்லாம் இல்லை. அப்புறம் இந்த லைனை வந்து நான் என் தயாரிப்பாளருக்கு சொன்னேன். சொன்ன உடனே மறுநாளே அவர் வந்து இந்த படத்தை நம்மளே தயாரிக்கலானே அப்படின்னு சொன்னார். சொன்ன உடனே நான் சொன்னேன், ஆனால் இது ஒரு கதையாக தான் சொன்னேன், நான் நீ படம் எடுக்கணும்லாம் சொல்லலை. ஏன்னா இதெல்லாம் படமாக வெளியே வராது, நிறைய பிரச்சனைகள் சொன்னேன். வரட்டும்னே வந்தால் ஓடிடியில் ரிலீஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னார். அதன் பிறகு நான் என் நண்பர்களுக்கெல்லாம் சொன்னேன், இந்த கதையை சொல்லி பார்த்தேன். சொன்ன உடனே இது நல்ல ஒரு தியேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும், இது ஓடிடி அப்படிலாம் பிளான் பண்ணாதீங்க, தியேட்டருக்கு கொண்டு வர பாருங்கள் அப்படின்னாங்க. அப்படிலாம் இந்த முழு படத்தையும் அப்படியே கொண்டு வந்தால் நிறைய பிரச்சனை வருங்கிறதுனால கொஞ்சம் கதையை டைல்யூட் பண்ணி தான் இந்த கதையவே பண்ணியிருந்தோம். அதுக்கே 38 கட்டு வந்துச்சு, 3 வாட்டி சென்சார் பண்ண வேண்டியது போச்சு. முழு படத்தையும் பண்ணியிருந்தேன், என்ன ஆயிருக்குன்னு தெரியல. இப்போது இந்த படம் வருது. ஒரு இயக்குனராக நான் என்ன நினச்சேன் அப்படின்னு சொன்னால், இந்த படம் மற்றவங்களுக்கு பிடிக்குமா பிடிக்கலையா பிடிக்காதா அப்படின்றத பற்றிலாம் நான் கவலைப்படல. முதல்ல நான் எடுத்த படம் எனக்கு பிடிக்கணும். எனக்கு பிடிக்காத படம் எப்படி வந்து ஆடியன்ஸுக்கு பிடிக்கும்? முதல்ல எனக்கு பிடிச்ச ஒரு படமாக இதை எடுப்போம் அப்படின்னு சொல்லி தான் எடுத்தது. இப்போ நான் எனக்கு பிடிச்ச படத்தை எடுத்துட்டேன். நான் எனக்கு பிடிச்ச படத்தை அப்படியே திரைக்கு கொண்டு வந்தால் தானே ஓடும். படத்தை 38 கட்டு கொடுத்து படத்தை நிறுத்திட்டாங்க. இந்த சமயத்தில் என்னுடைய தயாரிப்பாளர் என் கூடவே இருந்து இந்த படத்தை முழு படத்தையும் வெளியே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி உறுதுணையாக இருந்து இந்த படத்தை கொண்டு வந்த என்னுடைய ஆதாம் பாபா தயாரிப்பாளர் அவர்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். சார், சென்சார் வந்து 40 கட்டு சொன்னீங்க. சோ உங்களை பொறுத்தவரைக்கும் சென்சார் வந்து கிளீனா ப்ராசஸ் ஆகுது நீங்க ஃபீல் பண்றீங்களா, இல்லாட்டி இந்த படத்துக்கு இருக்கு 30 கட்ஸ் நீங்க ஃபீல் பண்ணீங்களா சார்? இல்லை, இதில் கொஞ்சம் ஒருதலை பட்சமாக இருந்தது. அதனால தான் கோர்ட் வந்து உள்ளே தலையிட்டு இதை வந்து நேர்மையாக முதர்ந்து நீங்கள் ஏற்கனவே பண்ண சென்சாரை ஸ்குவாஷ் பண்ணிவிட்டு புதுசாக ஒரு ஃப்ரெஷ் கமிட்டி போட்டு நீங்கள் இந்த படத்தை சென்சார் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டே உத்தரவு போட்டுச்சு. அந்த சென்சார் தப்பு அப்படின்றதுனால தான் கோர்ட் அப்படி ஒரு உத்தரவு கொடுத்துருக்கும்னு நான் நம்புகிறேன். சரி, அந்த இயக்குனர் வந்து இந்த படத்தை பார்த்து ரொம்பவே பாராட்டி இந்த மாதிரி ஒரு படம் எந்த இயக்குனருமே பண்ண வரல அப்படின்னு சொல்லக்கூடிய இயக்குனர் போட்டு காமிச்சிருப்பீங்களே? ஆமாம், பாரதிராஜா சார். ஆமாம் ஆமாம். என்ன சொன்னால் அந்த அதோட என்ன சார்? பாரதிராஜா அப்பா வந்து என்ன சந்திக்கும் போதெல்லாம் சொல்லுவார், டேய் ப்ளூ சட்டை, படம் எடுக்கிறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமாடா, நீ பாட்டுக்கு ஒரு சட்டையை போட்டு வந்து பேசிகிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லுவார். நீ உன் படம் வரட்டும், நான் ஒரு ப்ளூ சட்டையை போட்டு வந்து உன் சட்டையை டாக்டராக கிளிக்கிறனா இல்லையா பாரு அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பார். இந்த படத்தை பார்த்துட்டு என்ன சொல்ல போகிறாரோ அப்படின்னு தான் நானும் நினச்சிட்டு இருந்தேன். படம் பார்க்கும்போதே நல்லா சந்தோஷமாக என்ஜாய் பண்ணி பார்த்தாரு. படம் முடிஞ்ச உடனே நான் படத்தை பார்த்துட்டு எதையாவது ஒரு குறைய சொல்லிடலான்னு பார்த்தேன்னா ஒரு குறை கூட இல்லைடா இந்த படத்தில். நீ இது வரைக்கும் பேசின பேச்சுக்கு நீ தகுதியானவன் தான்டா அப்படின்னு சொல்லி பாராட்டினாரு. எனக்கு அது ஒரு பெரிய அவார்டு வாங்கின ஒரு திருப்தியை கொடுத்துச்சு. அப்புறம் இந்த படம் பார்த்துட்டு பலரும் சொன்னாங்க இதுக்கு அவார்டெல்லாம் வரும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு அவார்டுக்கு போகணுன்னா என்ட்ரி கிடைக்கணும், இந்த படத்துக்கு என்ட்ரியே கிடைக்காது, ஏன்னா படத்துக்கு டைட்டிலுக்கே என்ட்ரி கொடுக்க மாட்டாங்க. இதுதான் இங்கே இருக்கிற சரித்திரம். நான் இந்த பாராட்டுகளையே நான் அவார்டாக எடுத்துக்கிறேன். இந்தியன்றதே நமக்கு ப்ரௌடு தான். நான் இந்தியனாக இருக்கிறதுல பெருமைப்படுறேன். இந்திய மக்கள் எல்லாரும் ஒற்றுமையாக ஒன்றா வாழணும் அப்படிங்கிறது நினைக்கிற எல்லாருமே இந்தியர்கள் தான். ஆனால் நான் மட்டும் நல்லா இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு சுயநலமாக வாழக்கூடிய சில பேரை இந்த படத்தில் காட்டியிருக்கிறேன். நீங்கள் படம் பார்க்கும்போது அங்கங்கே அந்த மாதிரியான ஆட்கள் தெரிவாங்க, அவங்க எல்லாருமே ஆன்டி இந்தியன்ஸ்.
சார் ரஜினி சாரை வந்து ஒரு சீன்ல வந்து இவர் வருவாரு வரம் டைலாக் கூட வந்திருக்கு. சாருக்காக எழுதப்பட்ட டைலாக்கா இல்ல அந்த ஸ்டோரியில இந்த மாதிரி ஒரு டைலாக் டிசன்ஸ் இருக்கா? இல்ல, கதையில எங்களுக்கு ஒரு ட்விஸ்ட் தேவைப்பட்டுச்சு. அதுக்கு வந்து ஒரு கேரக்டரை அந்த இடத்துல வச்சா நல்லாயிருக்கும்னு பார்த்தோம். அதுக்கு ரொம்ப 100% தகுதியானவர் அவராக தான் இருந்தார். அதனால் அந்த மாதிரி ஒரு இதை அவரை இன்ஸ்பயர் பண்ணி அந்த இல்லை இல்லை அந்த கதையில் வர அந்த பாஷான்ற கேரக்டர் வந்து ஒரு இஸ்லாமியர். முஸ்லீம் பேரில் பார்த்தீங்கன்னா துபாய் இந்த பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா வேறு வேறு பேரில் வைப்பாங்க. சில இஸ்லாமிய கண்ட்ரியில் வேறு வேறு பேர் வைப்பாங்க. ஆனால் பாஷான்ற பேர் உலகம் பூரா இருக்குது. ஒரு பொதுவான பேராக இருக்கட்டும்ன்றதுக்காக அந்த பாஷான்ற பேரை வச்சோம். சார், ஒரு காமனான ஆடியன்ஸுக்கு வந்து அப்படியும் ஜாதி மதம் அரசியல் இந்த மாதிரியான மூவிகள் வந்து ஏகப்பட்ட மூவி வருது. ஸோ அதே மாதிரி ஒரு போக்குலராக இந்த படமும் ஒரு ஜென்ரலாக நீங்கள் கூட ரிவியூவர் சொல்லிக்கங்க என்ஜாய் பண்ணுற மாதிரி ஒரு மூவி பண்ணணும், எல்லாருமே ஃபேமிலி ஆடியன்ஸ்க்காக ஒரு படம் பண்ணணும், யார் பண்ண மாட்டாங்க நீங்கள் கூட ரெண்டு மூணு ரிவியூவில் சொல்லியிருக்கீங்க. ஸோ நீங்களும் இதே மாதிரி தான் ஒரு அரசியல் களத்து கூட இருக்கீங்க. ஸோ ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு இந்த படம் வந்து எப்படி இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை, இது ஒரு சமூக அரசியல் படம், மத சம்பந்தப்பட்ட சமூக அரசியல் படம். மதத்தையும் சமூகத்தையும் பிரிக்க முடியாது. இந்த சமூகத்தில் நம்ம எல்லாருமே ஒரு ஆள் தான். நம்ம எல்லாரையுமே இந்த படம் தொடர்புபடுத்தும். இது எல்லாருக்குமே பொதுவான படமாக இருக்கும். பிடிக்கிது பிடிக்காதுன்றது அவங்கவுங்க ரசனையை பொறுத்த விஷயம். எல்லாருக்கும் பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். இல்லை இல்லை, மிரட்டல்கள்லாம் வரல. இது படத்தை வெளியே வரக்கூடாதுன்னு சிலர் வேலை பார்த்து தான் சொல்கிறாங்க. அதெல்லாம் நாங்கள் தாண்டி வந்துட்டோம். அதை பற்றி பேச தேவையில்லை நம்ம. சார், இதை கௌதமி மேடம் வந்து நீங்கள் இந்த இருக்காங்களா சார்? இல்லை, அதாவது முதல்ல ரிவ்யூ கமிட்டி பார்ப்பாங்க படத்தை சென்சாரில், அப்புறம் ரிவிஷன் கமிட்டி படம் பார்ப்பாங்க. ரிவிஷன் கமிட்டி சென்னையில் பார்த்துருந்தாங்கன்னா கௌதமி மேடம் பார்த்துருப்பாங்க. ஆனால் எங்களுக்கு பெங்களூரில் போட்டதுனால அங்கே பெங்களூரில் இருக்க டீம் தான் படத்தை பார்த்தாங்க. நாகபரணா அப்படிங்கிற ஒரு பெரிய டைரக்டருடைய தலைமையில் அந்த டீமுக்கு அவர் தலைவர், அவங்க பார்த்தாங்க. இவங்களுக்கு அது சம்மந்தம் இல்லை. எந்த ஹீரோக்களுமே மோஸ்ட்லி சப்போர்ட் கூட யாரும் மூவி போய் பாருங்கன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு எந்த ஹீரோக்களுமே வந்து இன்ஸ்டாகிராம் ட்விட்டரோ ட்விட்டர்லை எதுவுமே போடலை. நீங்கள் எந்த ஹீரோக்களை அப்ரோச் பண்ணுறதுக்கு மூவி பார்க்குற ஐடியா இருக்கா? எல்லாமே இயக்குனர் சைடு தான் நீங்கள் போயிட்டு இருக்கீங்க. ஹீரோக்கள் சைடு ஏதாவது அது இயக்குனர் சைடு வந்து இப்போ சங்கர் சாரோ இல்லை நீரத்னம் சாரோ இந்த மாதிரியான ஒரு பெரிய இயக்குநர்கள் சைடு போவே இல்லை. ஸோ ஏதாவது ஐடியாஸ் பிளான் பண்ணியிருக்கீங்களா? சூர்யா சார் கூட நீங்கள் போட்டு காமிக்கல, ஏன்னா சூர்யா சார் கூட இந்த மாதிரி படங்கள்லாம் பண்ணிட்டு எப்படி ஐடியாஸ்? இல்லை, சினிமாவில் வந்து கேப்டன் ஆஃப் த ஷிப் அப்படின்னு சொன்னால் இயக்குனர் தான், அவன் தான் தலை மூளை. அந்த மூளை என்ன சொல்லுதோ அதை கேட்டு தான் மற்ற பாகங்கள் வேலை செய்யும். அந்த மூளை என்ன சொல்லுதுன்னு தான் நான் போய் கேட்க போனோம். மற்றவங்களுக்கும் இந்த படத்தை போட்டு காட்டணும்னு நாங்கள் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்போ அதுக்கான நேரம் இல்லை, நான் எல்லாருக்கும் போட்டு காமிப்போம். சார், தமிழ் சினிமாவில் பார்த்தீங்கன்னா எந்த படத்துலேயும் ஒரு டெத்து அப்படின்னு காமிச்சாலும் ஒன்று இறந்தது கூட ஒரு ஃபோட்டோ கட்டுவாங்க, அதிகபட்சமாக யாரையாவது கொண்டு போய் சுடுகாட்டில் இருப்பாங்க. ரெண்டு மணி நேரம் ஆடியன்ஸ் தேட்டர் உள்ளே போய் வந்து நாங்கள் டெத்து வீட்டில் நாங்கள் போகும்போது வீட்டில் போய் குளிக்கணும்னு ஃபீல் வந்துடாத அப்படி காமிக்கிறேன். இல்லை, குளிக்கணும்னு ஃபீல் வந்தால் இந்த படத்தை நாங்கள் ரொம்ப சரியாக எடுத்துருக்கோம்னு அர்த்தம். சாவு வீட்டில் வாழ்ந்ததாக உங்களுக்கு ஒரு ஃபீல் வந்தேன். ஓகே சார், உங்கள் குரல் வந்து எல்லாருக்குமே ஃபெவரேட்டாக பதிவாயிடுச்சு. இங்கே நீங்கள் படுத்துருக்கிறதும் இறந்து போன பாஷா கொடுத்துருக்காங்க, ஆனால் நீங்கள் ஒரு கேரக்டருக்கும் உங்கள் குரலுக்கு டப்பிங் கொடுத்துருக்கீங்க. இல்லை, எந்த கேரக்டருக்கு நான் கொடுக்கல, ஒரு கதை சொல்லுவேன். படத்தில் ஒரு கதை ஒன்று வரும், அது மட்டும்தான் நான் குரல் கொடுத்துருக்கேன். எந்த கேரக்டருக்கு நான் டப்பிங் வாய்ஸ் கொடுக்கல. ஆனால் இந்த படம் பார்த்துட்டு நல்லா ரிவ்யூ பண்ணும்போது பிரைஸ் தர சொல்றீங்களா? அறிவிச்சிட்டீங்களா? இல்லை, அப்படி பிளான் பண்ணியிருக்கோம், இன்னும் அறிவிக்கலை. அது எந்த அடிப்படையில் நல்ல, அதாவது நாங்கள் என்ன சொல்லியிருந்தோம்னா, முன்னே பிளான் பண்ணியிருந்தோம், இந்த படத்தை நல்லா விமர்சனம் பண்ணுறவங்களுக்கு சரியாவோ தவறாவோ அவங்களுக்கு ப்ரைஸ் கொடுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். அதை எந்த அளவுகோலை வச்சு அளக்கிறதுன்னு தெரியல. எது சரியான விமர்சனம் அப்படின்றது எங்களுக்கு தெரியல. அதை நீங்களே ஐடியா கொடுத்தீங்கன்னா நம்ம இப்போ கூட நம்ம அறிவிக்கலாம். தப்பு இல்லை. பொம்மை இருக்கு சார், பொம்மை இருக்கு. ஆமாம் ஆமாம், அது வந்து இந்தியாவோட சரி, நீங்கள் இம்பார்ட் பண்ணி வச்சிங்களா இல்லாட்டி இந்த ஸ்டோரிக்கு தேவைப்பட்டுச்சா? இல்லை, நம்ம ஊரில் வந்து மத அரசியல், பிண அரசியல், இது ரெண்டுமே பிரித்து எடுக்க முடியாது. இது பிணத்தின் மேலே நடக்கக்கூடிய ஒரு அரசியல். இந்த பிணத்தை வச்சு அரசியல் செஞ்சவங்க எல்லாருக்கும் தெரியும் இது நடந்ததா இல்லையான்னு. நடந்த விஷயத்த படமாக எடுத்துருக்கோம். அதுதான் அது குறியீடாது. சார்,
சார், இயக்குநர்கள் படம் பார்த்துட்டு இருந்த திரைப்படத்துல ஒரு ஆபாசமான காட்சிகளே இல்லைன்னு சொல்லி தெரிவித்திருந்தாங்க. ஆபாசமான வார்த்தைகள் நிறைய இடம்பெற்றிருக்கு, அந்த காரணம் என்ன? இல்ல, வார்த்தையில் நல்ல வார்த்தை கெட்ட வார்த்தை ஆபாசமான வார்த்தைலாம் கிடையாது, வார்த்தை அவ்வளோதான். அது அந்த படத்தை வந்து நாங்கள் ஒரு அப்படியே நடந்த சம்பவத்தை நடந்த மாதிரியே காட்டணுன்றக்காக எடுத்திருக்கோம். ஒரு குறிப்பிட்ட பகுதியில் அந்த மக்கள் பேசக்கூடிய அவங்களுடைய அன்றாடம் பேசக்கூடிய பாஷை, ஒவ்வொரு வட்டாரத்துக்கும் ஒரு வழக்கு இருக்கும், அந்த வழக்கில் தான் பேசுகிறாங்க. அவங்க வந்து பேசும்போது சந்தோஷத்துலேயும் அப்படி தான் பேசுவாங்க, கோபத்துலேயும் அப்படி தான் பேசுவாங்க. அப்படி பேசும்போது வர்ற வார்த்தை, அவன் சந்தோஷத்தில் பேசும்போது ஏன்டா என்னை திட்டினேன்னு கேட்டால் நான் எப்போ திட்டினேன்னுவான். அவன் பேசுனது தவறான வார்த்தைன்னு அவனுக்கு தெரியாது, ஏன்னா அது ஒரு வார்த்தை அவ்வளோதான். அது அப்படிதான் இந்த கலாச்சாரத்தை இழிவுபடுத்தி விட்டார்கள் சொல்லிட்டு வட சென்னை திரைப்படத்தில் வெற்றிமாறனுக்கு ராஜபூர்வரி தூக்குனாங்க, எதிர்ப்புகளாக கிளம்பிச்சு. இப்போ உங்க திரைப்படத்தில் அதே மக்களுடைய வாழ்வியல் எடுத்துக்காட்டுறதுனால உங்களுக்கு ஏதாவது எதிர்ப்புகளான வார்த்தை? இல்லை இல்லைங்க, இதில் வந்து இப்போது நான் என் அடிப்படையில் நான் மதுரை மாவட்டத்தை சேர்ந்தவன், நான் வளர்ந்தது பூராமே சென்னையாக இருந்தாலும் எங்கள் வட்டாரத்துக்குன்னு ஒரு வழக்கு இருக்குது. எங்கள் தாத்தா எந்தெந்த கெட்ட வார்த்தை பேசுவார்னு எனக்கு தெரியும், கெட்ட வார்த்தைன்னு சொல்லப்படக்கூடிய வார்த்தைகள் அப்படி தான் பேசுவாங்க. எங்கள் மாமன் மச்சான் என்னை பார்த்தானா அவன் கூப்பிட்றது வேறு மாதிரி கூப்பிடுவான், முன்னால் முன்னால் ஒரு வார்த்தையை போட்டு கூப்பிடுவான் என்ன, அது அவனுடைய வார்த்தை. அது அது நான் கலெக்டராக இருந்தாலும் கவர்னராக இருந்தாலும் என்ன அப்படி தான் கூப்பிடுவான், அது அது வட்டார வழக்கு. அது உங்களுடைய பட்டம் வச்சுக்கிறதே பெரிய முட்டாள்தானங்க. அர்னால்டுக்கு பட்டம் கிடையாது, ஜாக்கி சானுக்கு பட்டம் கிடையாது, ஸ்டாலினுக்கு கிடையாது. இவங்களுக்கு யார் இந்த பட்டம் கொடுத்தா என்னென்னு ஒன்று புரியல, அதுக்கு ஏதாவது தகுதியானவங்களாக இருக்காங்கன்னா அதுவும் இல்லை. இது பெரிய காமெடி. நான் இது நான் வைக்கல, ஜனங்களே என்ன ப்ளூ சட்டைன்னு தான் கூப்பிட்றாங்க. அவங்க ப்ளூ சட்டைன்னே கூப்பிட்றாங்கண்ணா. எனக்கு மாறன்னு ஒரு பேர் இருக்குது, அதை கூட கூப்பிட்றல, ப்ளூ சட்டைன்னு தான் கூப்பிட்றாங்க. இல்லை இல்லை, நான் ஒரே ஒரு வெள்ளை துணியில் சுற்றிருப்பாங்க. தேட்டர் நாங்கள் வந்து ஒரு 150 தேட்டர் போடலான்னு இருந்தோம். நேற்று வரைக்கும் 175 தேட்டர் கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க, மேலும் தேட்டர்கள் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒரு சின்ன சைஸ் படத்துக்கு இவ்வளோ பெரிய தேட்டர் செட்டப் கிடைக்கிறது ரொம்ப குறும்பான விஷயம். அது உங்களை மாதிரி மீடியாக்கள் கொண்டு போய் சேர்த்த அதுதான் காரணம் இருக்கு. ஒரு சில இயக்குனர் அவங்களுடைய சமுதாயத்தை சேர்ந்து படம் பண்ணி இது என்னுடைய சமுதாயம்னு சொல்லி ஒரு சில மூவி வந்து இது பண்றாங்க. எத்தனையோ டைரக்டர்ஸ் உங்களுக்கு தெரியும், என்னுடைய சமுதாயம், நான் வாழ்ந்த வாழ்க்கைய, ஆனா அப்படியே அது என்ன மக்கள் கன்வெர்ட் ஆகுதான், அந்த ஜாதியாதான் வந்து கன்வெர்ட் ஆகுது. சோ இண்டஸ்ட்ரியில பொறுத்த வரைக்கும் அந்த சினிமா ஜாதி ரெண்டையுமே இப்ப வந்து ரொம்ப ரொம்ப பீக்கா போயிட்டு இருக்கு. இது என்ன காரணம்னு கேட்டீங்க? வியாபாரம் தான் காரணம், வியாபாரத்துக்காக தான் அதை பண்றாங்க. வைக்கும்போது அது பரபரப்பாக பேசப்படுது, பரபரப்பாக பேசும்பொழுது அது ஒரு வியாபாரம், அதுக்கு ஒரு வியாபாரம் இருக்குது, அதுக்காக தான் பண்ணுறாங்க. அதில் அவங்க ஒன்றும் ஜாதிக்காக இன்னும் அதை அந்த படம் எடுத்ததுனால அந்த ஜாதி உயர்வாக எதுவும் நடந்துட்டு தான் எனக்கு தெரியல. இல்லை இல்லை சார், அடுத்து நான் வந்து ஒரு கமர்ஷியல் படம் பிளான் பண்ணிட்டு இருக்கேன். நிறைய இல்லை, அது முழுக்க முழுக்க இல்லை இல்லை, முழுக்க முழுக்க வந்து ஒரு கமர்ஷியல் படம், மக்களை முட்டாள் நினச்சி எடுப்பாங்க இல்லையா, ஏறக்குறைய அது மாதிரி தான் இருக்கும். ஆனால் உங்களுக்கு மூளையை கட்டி வச்சுட்டு போய் படம் பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இல்லை அது ஒரு ஐடியா, வேற நிறைய கதைகள் வச்சுருக்கேன், அந்த கதைகள்லாம் இருக்கு. அதான் நான் இது படம் நல்ல படம் எடுத்திருக்கோம், நல்லா ரிசீவ் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியும், இவ்வளோ ஆதரவு கொடுப்பாங்கன்னு எனக்கே தெரியாது. நான் இன்னொன்று, நான் இயக்குனர் சங்கத்தில் பல வருஷமும் உறுப்பினராக இருக்கேன், இது யாருக்குமே தெரியாது. நான் இயக்குனர் சங்கத்தில் உறுப்பினராக இருந்துக்கிட்டு தான் இந்த நான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன், அது எனக்கே ஆச்சரியம் தான். அது சார், நடைமுறையில் நிறைய அரசியல் இருக்கு சார், பின அரசியலை மட்டும் இந்த பின அரசியலை மட்டும் எடுத்து பண்ண காரணம் என்ன? இல்லை, பிண அரசியல் மட்டும் எடுத்துல, இந்த கதை அப்படிப்பட்ட கதை, நான் நான் பார்த்த கதை, இந்த கதையில் அது மையமாக இருக்குது. இது உண்மையாக நடந்த விஷயமா? இல்லை வந்து உண்மையாக நடந்த விஷயம், அந்த கதையுடைய மைய கதையும் உண்மையாக நடந்தது.
இதை சுற்றி புனையப்பட்டது எல்லாமே உண்மையாக அங்கங்கங்கே நடந்தது தான். நீங்கள் இந்த முழு படமே பார்த்தீங்கன்னா கூட ஆமாம் இது இங்கே நடந்தது அங்கே நடந்தது ஆமாம் இல்லை அப்படின்ற மாதிரியே இருக்கும். என்னங்க சென்சார் சென்சாரை பற்றி நம்ம ஒரு பெரிய விவாதமே நடத்த வேண்டியிருக்கு. சென்சார் போர்டு வந்து ஒரு தேவையே இல்லாத ஒரு அமைப்பு. ஒரு சுதந்திர நாட்டில் அவங்க அந்த சென்சாரில் இருக்கிற அமைப்புகள் வந்து ரொம்ப தப்பு. அதில் நிறைய திருத்தங்களை கொண்டு வரணும். இல்லை ஒரு தனியாக ஒரு விவாதமே வைக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். அது நம்ம இயக்குநர்கள் தயாரிப்பாளர்கள் எல்லாம் சேர்ந்து, ஏன்னா இப்போ இந்த படம் ஓரளவுக்கு இன்றைக்கி பேசப்பட்டதுக்கு காரணம் சென்சார் விதிகளை மீறி வெளியே வந்ததுனால மட்டும்தான். சென்சார் விதிகள் இல்லை, அவங்க விதியை மீறிட்டாங்க, நீங்கள் விதியை மீறிட்டீங்க, டைரக்டர் சொன்ன படத்தை நீங்கள் சென்சார் பண்ணி கொடுங்கன்னு கோர்ட்டு சொன்ன பிறகு இதை எடுத்திருக்காங்க. அப்போ சென்சாரில் வந்து ஒரு படத்தை வந்து சுதந்திரத்தை கட்டுப்படுத்த முடியுன்ற அதிகாரம் அவங்ககிட்ட இருக்கு இல்லையா? பெரும்பாலும் ஆளுங்கட்சி சேர்ந்த மத்திய அரசாங்கத்தை சேர்ந்தவங்க தான் இருக்கிறாங்க, அவங்களுடைய குரலாக தான் இருக்குது. அவங்க இந்த காவி கண்ணாடியை போட்டுட்டு தான் படமே பார்க்குறாங்க. ஆமாம் இன்னைக்கு கூட ஐயா வீரமணி ஐயா படம் பார்க்குறதா இருக்குது ஈவினிங். இன்னும் எதுவுமே முடிவு பண்ணல தம்பி. இல்லை நான் நிறையா கதை வச்சுருக்கிறேன், வாழ்வியல் சம்மந்தமான கதை, இந்த சமுதாயத்துக்கு சொல்லணும்னு நினைக்கிற சில விஷயங்கள் இருக்குது, அதெல்லாம் பண்ணலாம். எதை பண்ணணும்னு இன்னும் தீர்மானம் எடுக்கல. தேவையில்லை, அதான் இந்த படத்துலேயே வந்து ஒரு பணம் தான், நான் தான் ஹீரோ இந்த படத்தில், ஒரு பணம் தான் ஹீரோ. இது மூலமாக நான் என்ன சொல்ல நினைக்கிறேன்னா, ஒரு படத்தில் ஹீரோவாக இருக்கிறவன் வந்து ஒரு சிவப்பாக அழகாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அவன் கண்ணங்கரையல்னு இருக்கலாம், அவனுக்கு 53 வயசு இருக்கலாம், அவன் செத்த பணமாக கூட இருக்கலாம். கதை தான் அவசியம், ஒரு கதை தான் முக்கியம் ஒரு படத்துக்கு. அந்த கதையை தான் நம்பி படம் பண்ணியிருக்கிறோம். காவி அரசியல், அதாவது காவி அரசியல் வந்து மையமாக இருக்குமா படத்தில்? மைய கருத்தாக இல்லை, எல்லா அரசியலும் மையமாக இருக்கும் இதில். நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு இந்த படம் தாக்கத்தை ஏற்பட்டு நினைக்கிறீங்க பொதுமக்கள்கிட்ட? நீங்கள் பேசுகிற அரசியல் வந்து மக்களுக்கு சரியாக புரியும் அப்படிங்கிற புரியும் புரியும் ரொம்ப எளிமையாக தான் சொல்லியிருக்கிறோம், கண்டிப்பாக புரியும். ஒரு வருஷம் 20 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய அரசியல் பண்ணி வந்து அதெல்லாம் ஆர்டிஸ்ட் நடித்த படம்ன்றதுனால அதுக்கான ஓப்பனிங் அதோடய ரீச் வேறு மாதிரி இருக்கும். இது வந்து கண்டென்ட் சம்மந்தப்பட்ட படம், இதுக்கு நீங்கள் தான் கொண்டு போய் சேர்க்கணும். என்னென்னா தெலுங்கு நேற்று கேட்டு வந்தாங்க, கன்னடம் கேட்டாங்க, இன்னும் அதெல்லாம் எதுவும் முடிவு பண்ணல. இந்த ரிவ்யூ பார்த்துட்டு கேட்டாங்க, படத்தை பார்த்துட்டு வாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. டப்பிங் கேட்டாங்க, இந்த படம் டப் பண்ணால் நல்லா இருக்காது, ரீமேக் பண்ணால் தான் நல்லாயிருக்கும், படம் பாருங்கன்னு சொல்லியிருக்கோம். இல்லை அது மாறணுமான்றது இல்லை, அது மாற்றுறது நம்ம வேலையும் கிடையாது. கதைக்கான சினிமாவாக வரணும், இங்கே வந்து கதாநாயகர்களுக்கான சினிமாவாக போயிட்டுருக்கு. அதனால் இது வந்து நிச்சயமாக இனியும் தேர்றதுக்கு வாய்ப்பு இல்லை, இதை மாறலைன்னா அது தேராது அவ்வளோதான். ரெண்டு வரியில வேணா சொல்றேன், இது ப்ளூ சட்டை மாறன் எடுத்த அண்ணாத்தன்.